Sri Parashakti Vidyala CBSE Class 8 Subject Geography. Dear students, previous video la or 3 questions ni paathirpa. Ipa adutha 4th fourth question. Fourth question enna appdin solli paatha, name any two steps that government has taken to conserve plants and animals. அதாவது இந்த பிளான்ஸையும் அனிமல்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் க்வெஸ்சன். அதுக்கு ஆன்சர் பாரு, இன் ஆர்டர் டு கன்சர்வ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தி கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் அஸ் அண்டர். இப்போ கீழே வந்து கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் வந்து அதை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வழிகள் பின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெனி நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சானிட்டரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஹவ் பின் எக்ஸ்டாப்ளிஷ்டு டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் வைல்ட் லைஃப். நிறைய அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நேஷனல் பார்க்ஸு, அது மாதிரி வைல்ட் லைஃப் சானிட்டரிஸ், அதுக்கப்புறம் பயோஸ்பியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிகப்படுத்தி இந்த வைல்ட் லைஃப் இதை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து, இன் இந்தியா the killing of lions, tigers, deer, the great Indian bustards and peacocks have been banned. என்ன செய்கிறாங்க, நிறைய இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொள்றதை என்ன செய்கிறாங்க, அவங்க தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து நம்ம ஏற்கனவே கொஸ்டின் லெசன் பார்க்குறப்ப பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மிருகங்கள் வந்து அதோட ஸ்கின்னு, அதோட நெயில், அதோட ஹேர், அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நிறைய அதோட ஃபெதர்ஸ் இதுக்காக நம்ம எடுக்கிறோன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கொள்றத வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பேண்ட் பண்ணி வச்சு தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரியா, இப்போ ஃபோர்த் கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் எழுதி முடிச்சிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபிஃப்த்து கொஸ்டின், சக்ஸஸ் 3 வேஸ் டு கன்சர்வ் வாட்டர். வாட்டரை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பல வழிமுறைகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து, வாட்டர் இஸ் அ விட்டல் ரிசோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஷுட் பி கன்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் வேஸ். இந்த மாதிரி பின்வரும் வழிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாட்டர் ஷுட் பி சேவ்டு ஃப்ரம் பொல்யூஷன். வாட்டர் ஆஃப் ஓசன்ஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் ஷுட் நாட் பி பொல்யூட்டட். இட் ஷுட் பி சேவ்டு ஃப்ரம் அர்பன் வேஸ்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வாட்டர் என்ன செய்யணும், நம்ம பொல்யூஷன்லேருந்து பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பொல்யூஷன் எந்த வாட்டர்லாம் ஆகுது, ஓஷன் வாட்டரு, ரிவர், லேக், இது எல்லாமே என்ன செய்யுது, பொல்யூட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி அது வந்து என்னது, பொல்யூஷன் ஆகாமல் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அது பெருமை, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட வேஸ்ட்டுகள், அப்படி கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட், இது எல்லாமே தண்ணியில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டுலாம் என்ன செய்யுது, இந்த ஆறோடைய குளத்தோடைய கலக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து, டேம்ஸ் ஷுட் பி பில்ட் அக்ராஸ் த ரிவர் அண்ட் லேக்ஸ் டு ஷோர் வாட்டர் இன் ரிசர்வர்ஸ். அடுத்து என்ன செய்யணும், செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நிறையா டேம் எல்லாம் கட்டி என்ன செய்யணும், அதில் வந்து நம்ம தண்ணீர்களை சேமிச்சிருக்கு, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. தண்ணி இல்லாத காலத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த தண்ணீர்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து, ஃபாரஸ்ட் அண்ட் அதர் வெஜிடேஷன் கவர் ஸ்லோ த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் ரீப்ளானிஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அடுத்து நிறைய நம்ம காடுகள் மரங்கள் இருக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியும், இந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்க முடியும். அப்போ தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இந்த தாவரங்கள் காடுகள் இருக்கிறதுனால தான் நீர் ஒரு மாய்ஸ்சர் வந்து நம்ம மண்ணிலே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்ன செய்யும், எப்பயுமே அதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நிறைய காடுகள் தாவரங்களை நம்ம நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபிஃப்த்து கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த 5 கொஸ்டினையும் என்ன செஞ்சுருக்கணும், அழகாக ஒரு ஜியாகிரஃபி நோட், நம்மளோட ஜியாகிரஃபி நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் முடித்ததுக்கப்புறம், நேற்றே ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன், 3 கொஸ்டின் படிக்க சொல்லியிருப்பேன், இன்றைக்கி அந்த மிச்ச 2 கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்குள்ள ஹோம் ஒர்க்கு. நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம சிவிக்ஸ் ஏதாவது லெசன் நடக்கும். நோட்டில் 5 கொஸ்டின் எழுதி முடிச்சிருப்பேன். முடித்ததுக்கப்புறம் புக்கில் புக் எக்ஸசைஸ் வந்து, புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது, பேஜ் நம்பர் 20 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு என்ன செய்கிற, அந்த கொஷினுக்கு நேராக ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் மட்டும் எழுதிக்க. ஃபஸ்ட் 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பேஜ் நம்பர் 20, அதில் வந்து இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நீ நோட்டில் எழுத வேண்டாம், புக்லேயே ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் மட்டும் எழுதிக்க. ஃபஸ்ட் கொஸ்டின், த கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஆன் ஓவர் பாப்புலேட்டட் ரீஜின். அப்போ இருக்கிறது நம்ம இந்தியாவிலே வந்து அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னது, கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் தான். அப்போ இட்ஸ் ட்ரூ. அடுத்து செகண்ட் 1, வாட்டர் அவைலபிலிட்டி பெர் பர்சன் இன் இந்தியா
இஸ் டிக்ளைனிங். அப்போ தண்ணி வந்து நமக்கு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவையாக இருக்குது. இட்ஸ் ட்ரூ. செகண்ட் ஆன்சர் என்னது? ட்ரூ. தேர்ட் ஒன் வந்து ரோஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டட் இன் த ஹோஸ்டல் ஏரியாஸ் டு செக் த வின் மூமெண்ட் இஸ் கால்டு இன்டர் கிராப்பிங். அது வந்து என்னது? ஃபால்ஸு. அந்த மாதிரி வராது. இந்த ரோஸ் ஆஃப் ட்ரீ அப்படிங்கிறப்ப அது வந்து இன்டர் கிராப்பிங்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஊடுருவி வைக்கக்கூடிய ஒரு இது தான் இன்டர் கிராப்பிங் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து த ஹூமன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் கேன் மெயின்டைன் த எக்கோசிஸ்டம். இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்கக்கூடியது. இதை வந்து என்னது ஹூமனோட இன்டர்ஃபேஸ் வந்து இதில் அது இருக்க அப்படிங்கிறது தான் பார்க்கும். சரியா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுது. இப்போ ஜியாகிரஃபியில் ரெண்டு லெசன் முடித்தாச்சு. இந்த ரெண்டு லெசனும் நீ நீட்டாக நோட்டில் எழுதியிருந்துருக்கணும். அதே மாதிரி கொடுக்க கொடுக்க டெய்லி என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ரெண்டு லெசன்னா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படித்து நீ வீட்லேயே ஒவ்வொரு கொஸ்டினாக எழுதி எழுதி பாரு. இல்லைனா யார்ட்டையாவது ஒப்பிக்கையாவது செய்யணும். கொஞ்சம் அப்படி படிக்க படிக்க தான் ஈஸியாக இருக்கும். பெண்டிங் வச்சுட்டே இருந்தேன்னா உனக்கு பின்னாடி கஷ்டமாயிரும். ஓகேவா?